என்ன என்ன ஐட்டங்களோ மரபு உணவகம் இப்ப நம்ம அந்த ஹோட்டல் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டல் கரெக்டா எங்க லொகேட் இருக்கான்னு பாருங்க, பார்த்தாலே தெரியும். இந்த கோட் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோட் ரோட்ல வந்து ராஜனன்கோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோட்டல் இருக்கு. கரெக்டா எஸ்எல்பி ஸ்கூலோட ஃப்ரண்ட்ல கரெக்டா லொகேட் ஆகும் சார். நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி என்ட்ரன்ஸ் ஆன உடனே பாருங்க, ஆறாவமுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இது வந்து டாப் ரூஃப் ஹோட்டல். இந்த பக்கத்துல பார்த்தா என்ன தெரியுது தம்பி? அங்க என்ன தெரிகிறது? ஆமா, எல்லாம் தெரியுது. பாருங்க, பாக்குறதுக்கு வந்து கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. கல்யாண மண்டபத்தான் வாடகைக்கு எடுத்து ஹோட்டல் நடத்தாங்கன்னு நினைக்கிறேன். கறிதோசை இருக்கு, மட்டன் கறிதோசை இருக்கு, பீஃப் கறிதோசை இருக்கு, வேற ஸ்பெஷல் வந்து லாப்பா. லாப்பானா சிக்கன் முர்த்தபாக்குன்னு சொல்லுவோம். ஓகே, சிக்கன் லாப்பா இருக்கு, மட்டன் லாப்பா இருக்கு, பீஃப் லாப்பா இருக்கு. அதே மாதிரி சிறுதானிய புரோட்டால வந்து சிக்கன் கொத்து புரோட்டா இருக்கு, அப்புறம் வந்து மட்டன் கொத்து புரோட்டா இருக்கு. அதே மாதிரி இடியாப்பத்திலயும் இருக்கு, இடியாப்பத்திலயும் சிக்கன் கொத்து இருக்கு, மட்டன் கொத்து. இதெல்லாமே இயற்கை தானியங்கள் மூலமா பண்றது. சிறுதானியம் போட்டு லாப்பா போடலாம், அதே மாதிரி சிறுதானியம் போட்டு கொத்து போட்டா போடலாம். சிறுதானியம் போட்டா ஓகே. அதுல வந்து மைதா மாவு கலப்பு இருக்காது. மைதா கலக்க மாட்டீங்க? மைதா கலக்க மாட்டோம். ஓகே, சூப்பரா. வந்து நம்ம கேழ்வரகு, கேழ்வரகு, கம்பு, களி, இதுல மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இது. ஓகே, சூப்பர்ண்ணே. அப்ப என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ எல்லாத்துலயும் ஓனு கொண்டு வாங்க, எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஹாய் கைஸ், பாருங்க வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நம்மளாம் பசிக்குது சொல்லி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருக்கா. சோ இன்னைக்கு வேற லெவல்ல பூந்து விளையாட போறோம். வாங்க வாங்க வாங்க. இது வந்து சிக்கன் லாப்பா. அப்படின்னா பாருங்க, பரோட்டாக்குள்ளே வந்து சிக்கன் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு காட்டுறாங்க. வாங்க வாங்க, கொண்டு வாங்க கொண்டு வாங்க. என்ன என்ன ஐட்டங்களோ ஆறாவது ஹோட்டலிலே, சாப்பிட்டு பார்த்தால் தெரிந்து விடும். என்ன ஒரு எடுத்து சாப்பிட்றா, சாப்பிட்டு பார்த்தால் சுவையோ. என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்க்குல. தம்பிக்கு வந்து அக்கா ஊட்டி விடுறா, இந்த அன்பு வந்து இந்த ஆறாவது ஹோட்டல்ல வந்தீங்கன்னா கிடைக்கும். அவசரப்படாத, இல்ல உனக்கு தந்தா நீ பொருள் திரும்ப கிடைக்காது. சோ நம்ம வந்து சாப்பிட போறோம். ஆறாவதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷலையும் டேஸ்ட் பண்ண போறோம். சோ பொறுத்தது போதும், இது ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். அவசரப்பட்டு பாய கூடாது. நம்ம ஏன்னா நம்மள வந்து ஹை லெவல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். சோ டீசன்ஸா வெயிட் பண்ணுங்க. இதுதான் வந்து என்னது, மட்டன் கறி தோசை. ஓகே, சோ இது ஏன் மட்டன் கறி தோசைன்னு சொல்றாங்க? மட்டன் கறியை ஒழிச்சு வச்சிருக்காங்க. சோ இது நம்ம சாப்பிட்டு சொல்லுவோம். இதை எடுத்து சாப்பிடுங்க எல்லாரும். மேல முட்டையை வச்சு மூடி வச்சிருக்காங்க. மேல முட்டையை வச்சு மூடி வச்சிருக்காங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அந்த கேப்ல ஒருத்தன் இங்க வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இது என்னன்னு பாக்கணும். சோ இது என்னன்னு பாருங்க, கோழி முட்டை மாதிரி இருக்கும். ஓகே, இது என்ன பாருங்க, இதுதான் வந்து நண்டு கோலா. இங்கிலீஷ்ல வந்து கிராப் கோலா அப்படித்தானா? ஓகே, சோ நம்ம சிக்கன் கோலா சாப்பிட்டுருப்பீங்க, நண்டு கோலா சாப்பிட்டு மாட்டீங்க. கிராப் லாலிபாப் அப்படி கூட சொல்லலாம். நண்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பரோட்டா லோப்பா, லாப்பா லோப்பா. ஓகே, பரோட்டா லோப்பா, சிறுதானிய லோப்பா. ஆமா, சிறுதானிய லோப்பா. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பாருங்க அந்த பரோட்டாக்குள்ளாடி வந்து சிக்கனை ஒழிச்சு வச்சிருக்காங்க. நார்மலா நம்ம பரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும். சோ அது வந்து சிக்கனை உள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க பாருங்க.
சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதில் சூப்பராக வச்சுருக்காங்க. வெறும் சும்மா சிக்கன் வந்து முடிச்சா வைக்கல, ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கு சாப்பிட்றது. ஸோ பாருங்கள் பன் பரோட்டா ஒரு மாதிரி பரோட்டா ஒரு மாதிரி பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க, கிழிஞ்ச பாவாடை துணி மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, ஆனால் அது பரோட்டாக்கா தப்பாக நினைக்காதீங்க, எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கா. இது சும்மா சாப்பிடக்கூடாது, இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கடாய் பீஃப். கடாய் பீஃப்னு ஒன்றும் இல்லை, கடாயில் அப்படியே வச்சு பீஃப் தயாரிச்சிருக்காங்க. இதுவும் வந்து முழுக்க முழுக்க இயற்கையான ஐட்டம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தலைவர் என்னது கொத்து பரோட்டாங்க, சிக்கன் கொத்து பரோட்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்தோம்னாக்கா சிக்கல் ஆயிரும், அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பன் பரோட்டா கூடாலே வந்து சிக்கன் ஆல்பா ப்ளஸ் வந்து கடாய் பீஃப். வா, ஓகே, கொஞ்சோண்டு அப்படி பன் பரோட்டா எடுத்துக்கணும், கொஞ்சோண்டு அப்படி பாருங்க, அப்படி பெசஞ்சு அப்படி பெசஞ்சு வச்சுட்டு இன்னும் வேற லெவலுங்க. ஸ்கீவர் சிக்கன் பார்த்தீங்கன்னா மிளகா மாதிரி இருக்குது சிக்கன். இதை எப்படி சாப்பிட்ணும் சொல்லித்தரேன் உங்களுக்கு, இப்படி எடுத்துக்கோங்க. நாக்கில் தண்ணி ஊறுதா, ஊறணும், பார்த்துக்கோங்க, சாப்பிட முடியாது உங்களால், சாப்பிட முடியாது இல்லை, இங்கே வந்து தான் சாப்பிடணும், இங்கே வந்து சாப்பிடணும், அதுதான் உங்களுக்கு ஆசை வரும், ஒன்றே சாப்பிடாது அப்படின்னு சாப்பிடுங்க. சூப்பராக சிக்கன் ஆர்டர் பண்ணி வீட்டில் வச்சு சாப்பிடுங்க, எப்படி வேணால் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோஃபா சாப்பிட்டேன், லோஃபா செம்மையாக இருந்துச்சு, தேங்க்யூ. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டார்டிங் வீடியோலேயே சாப்பிட்டேன், பிடிங்கி சாப்பிட்டேன் அதானே, என்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ, அது நான் வச்சிருந்தது என்கிட்ட பேசிட்டு வந்து பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு மயனைஸ் தொட்டு சிக்கன் செம்மையாக இருக்கு. இப்போ மலையாள சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா பீஃப்ன்றது அது ஃபுட்டாக பார்க்க மாட்டேன், அது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலாக பார்ப்பாங்க, டேஸ்ட் வைஸ் இருக்கும். ஹாய் ஹைஸ், இன்றைக்கி ஆறாவது ஹோட்டலில் வந்து வேறு லெவலில் விளாக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பி, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன அப்படின்னா, இது வந்து தமிழர் பாரம்பரிய உணவகம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் கிடையாது, அதை தள்ளி எல்லா விதமான ஃபுட்டுமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிறுதானியம் சார்ந்த ஃபுட்டுகள் சாப்பிட்டோம், இயற்கை உணவுகள் சாப்பிட்டோம், ஹெர்பல் சூப் சாப்பிட்டோம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா சிக்கனில் வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க, பரோட்டாலே வேறு வேறு வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் ஆல்ஃபா இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டோம். அதில் வந்து எல்லா வகையான உணவும் இருக்குது, அது மட்டும் கிடையாது, அதோடய உடல் அவங்க பாருங்கள் விதவிதமாக வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு மூணு நாள் போர்ஷன் தான், இன்னும் வந்து ஆர்டர் பண்ணி வந்துட்டுருக்கு, ஏன்னா அது செய்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன், அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆஃபர் வச்சுருக்காங்க, 50% ஆஃபர் வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஐடி கார்டு கொண்டு வந்தால் கொடுக்குறாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு ஒழுங்காக நம்ம காலேஜுக்கு போட்டு போயிருக்க மாட்டோம், காலேஜில் ஐடி கார்டு போடும்போது நம்ம தூக்கி போட்டுருப்போம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. அந்த ஐடி கார்டை தயவுசெய்து தேடி எடுத்து வச்சுக்கோங்க, கொண்டு வந்தீங்கன்னா 50% ஆஃபர். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸு ட்ரீட் அப்படின்னு சொல்லி வருவோம், கிட்டத்தட்ட நிறைய காசு ஆகும், அதில் பாதிக்கு பாதி அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக வாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வாங்க, டைனிங் இருக்குது, ப்ளஸ் வந்து ரூப் டாப் இருக்குது, டின்னர் இருக்குது, டின்னர் லைட்ஸ் இருக்குது, ஸோ பஃபே சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்றத ஒர்க் அவுட் சொல்லிடுறேன், நாகர்கோயிலில் எஸ்எல்பி ஸ்கூலுக்கு ஃப்ரெண்டில் இருக்குது, ஆறாவது பாரம்பரிய தமிழ் உலகம். நன்றி.